वेलकम टू अवर चैनल वीडियो कुल्ला पोर्ट को मुनारी नम चैनल सब्सक्राइब पने डंगा अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स नम्मे निकी सुपर आना चॉकलेट केक रेसिपी दां पाक परो रुम्बवे स्पांचिया रुम्बवे टेस्टिया रुको कुलंदिंग ईवनिंग स्नैक्स आ केक मोदे टक्कने वीटले सेंजी कुडंगा इंद मादरी वांगा एप्पडी सेरदुन पाकलाम इदुक्कु ओरु बाउल एडुत्तुकोंगा मुक्काल कप अलवुक्कु मैदा सेर्त्तुक्कलाम இதுகூடவே கால் கப் அளவுக்கு கோகோ பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை சலிச்சு எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாம நல்லா சாஃப்ட்டா சலிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டா அழுத்தி விட்டீங்கன்னா மாவெல்லாம் கீழே வந்துரும் திருப்பி ஒரு தடவை சலிச்சிரலாம் ரெண்டு தடவை சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணிக்கோங்க நாம சேர்த்திருக்க மைதா மாவு கோகோ பவுடர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாமே நல்லா mix ஆயி வர அளவுக்கு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு பவுல்ல 4 முட்டை எடுத்துக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா 1 மினிட் கை விடாம பீட் பண்ணுங்க நல்லா அந்த yellow கலர் மாறி white கலர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்க அதுக்கு அப்புறமா முக்கால் கப் அளவுக்கு sugar எடுத்துக்கலாம் sugar powder சேர்த்துக்கறேன் நீங்க சக்கரை சேத்தீங்கனா அதிக நேரம் பீட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்காக நான் sugar powder சேர்த்துக்கறேன் sugar powder சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிட்டு கால் கப் அளவுக்கு refined oil சேர்த்துக்கோங்க sunflower oil வாசனை இல்லாத oil சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இந்த மாதிரி எதுவும் சேர்க்க கூடாது சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம dry ingredient எல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி ஒரே சைடு வந்து நம்ம கலக்கணும் இந்த மெத்தட் வேணானா நீங்க கட்டன் ஃபோல்ட் மெத்தட் இந்த மாதிரி கட்டன் ஃபோல்ட் மெத்தட் பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே பொறுமையா mix பண்ணனும் அதிகமா நம்ம ரொம்ப அடிச்சு கலக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க dry ingredient எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க பொறுமையா mix பண்ணுங்க நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம் காய்ச்சாத பாலும் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவைப்படுற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி இந்த மாதிரி ஒரே டைரக்ஷன்லயே mix பண்ணுங்க நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்சுலா வச்சிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்பாட்சுலா வச்சு mix பண்றதுனால அடியில இருக்குறது எல்லாமே நல்லா mix ஆயி வந்துரும் நமக்கு கட்டிகள் எதுவும் இருக்காது mix ஆகாம இருந்தாலும் நல்லா mix ஆயிடும் அதுக்காக தான் இந்த ஓரங்கள் எல்லாம் நாம எடுத்து விட்டு நல்லா mix பண்றதுக்கு இது யூஸ்புல்லா இருக்கும் இப்போ ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம் அதுல ஆயில் தடவிக்கலாம் அது கூடவே மைதா மாவு இல்லனா கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லா நம்ம தடவி விட்டுறலாம் தடவுனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க केक बैटर उल्ले सेतरला केक बैटर ऊतिया ची इप्पन हमें चाको चिप्स मेला पोट कला मिक्स पन बोधम पोडला इंद मदरी पोडला साप्टम बोधे नल्ला रुकुं टेस्ट உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் தூவிக்கோங்க தூவிட்டு நல்லா டாப் பண்ணி விட்டுருங்க ஏர் பபிள்ஸ் இருந்தா சரியாயிடும் இந்த மாதிரி டாப் பண்ணிட்டு ரெடி ஆயிடுச்சு நமக்கு கேக் பேட்டர் இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வானல்ல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ஸ்டாண்ட் இல்லனா ஏதாவது பிளேட் கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை எடுத்து உள்ள சேர்த்துறலாம் இப்படி வச்சிட்டு மூடி போட்டு 30 to 45 minutes நம்ம லோ फ्लेம்ல வச்சிரலாம் 30 minutes க்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாருங்க ஒவ்வொருத்தங்க फ्लेம் பொறுத்து சீக்கிரம் வெந்துரும் இல்லையா அதுக்காக 30 minutesல இந்த மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் 45 minutes நான் ஓபன் பண்றேன் எனக்கு சூப்பரா கேக் பேக் ஆயி வந்திருக்கு
அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நம்ம கடையில் போயிட்டு கேக் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்பவே ஹாப்பி ஆவாங்க. நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும், நாமளே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஸ்பான்ஜியாக டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். லைட்டாக அந்த கோதுமை மாவு ஸ்மெல் வரும் நமக்கு, மற்றபடி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.